அனைவருக்கும் வணக்கம். மார்க்கெட்டின் மறுபக்கம் சேனல் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவானது என்னவென்றால், நாம் ரெகுலராக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறோம். அந்த வேலைக்கு இடையில் இன்னொரு பிஸ்னஸ் எப்படி சேர்ந்து செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதாவது, நான் ஒரு 2002 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு வேலை தேடி போகிறேன். அப்போ வந்து எனக்கு கேஸ் கம்பெனியில் தான் ஒரு வேலை கிடச்சிது. கேஸ் கம்பெனியில் வந்து டெலிவரி மேன் வேலை, அதாவது கேஸ்க்கு போய் சப்ளை பண்ணுற வேலை. அங்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் ஒர்க் பண்ணோடனே எனக்கு கொடுக்கப்பட்ட கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கஸ்டமர் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த 1000 கஸ்டமர் வந்து நல்லா பழகிட்டாங்க. 1000 கஸ்டமர் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் மாதிரி, நல்லா சொந்தக்காரர் மாதிரி, கூட பிறந்தவங்க மாதிரி, அந்தளவுக்கு வந்து நம்ம கூட அருமையாக பழகிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டு எந்த விசேஷத்துக்காக இருந்தாலும் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி எதாக இருந்தாலும் நம்மளை வந்து கலந்துக்குவாங்க. அதை மாதிரி பழக்க வழக்கம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்களோட பழகிட்டேன். சரி, அந்த கான்டாக்டை வந்து நம்ம எப்படி வந்து பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட வந்து பேசினேன். ரேட் பேசினோம். அப்போ வந்து ஒரு சிப்பம் அரிசி, பொன்னி அரிசி வந்து 600 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 700 ரூபா 750 ரூபாய்க்கு சில ரீட்டைல் சேல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட வந்து அப்படி எடுத்துட்டேன். எடுத்து, சார் ஹோல்சேல் டீலர்கிட்ட எடுத்து 100 ரூபா 150 ரூபா வச்சு விற்கும்போது, இப்போ 1000 கஸ்டமர் நம்ம கையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 1000 பேரும் வந்து ஒரு சிப்பு அரிசி எடுப்பாங்க. 1000 பேர்த்துல வந்து நம்மக்கிட்ட ஒரு 200 பேர் நம்மக்கிட்ட கஸ்டமராக இருந்தாங்கன்னா போது, அவங்களுக்கு ஒரு சிப்பத்துக்கு நம்ம 100 ரூபா வச்சு தான் கொடுக்குறோம். ஆச்சுங்களா, 100 ரூபா வச்சு கொடுக்கும்போது ஒரு 200 கஸ்டமர் மாரி இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபா வந்து சைடாகவே நான் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு கான்டாக்ட் இருக்கும்போது அதை பிரயோஜனமாக பயன்படுத்திக்கணுங்க. இப்போ ஒவ்வொரு கேஸ் கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு டெலிவரி மேன்ஸுமே வந்து இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலோட பழக்க வழக்கம் நம்மளுக்கு தெரியும், அவங்களோட ஃபைனான்சியல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நாம் வந்து கேஷ் அண்ட் கேரி தான் இதை மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம வந்து கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் பண்ணும்போது தான் வந்து நட்டம் இல்லாத தவிர்க்க முடியும். அதனால் வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு பர்சனலாக தெரியும். ஏன்னா அது வந்து கேஸ் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறனால சொல்கிறேன். நம்மளுக்கு 1000 கஸ்டமர் இருந்தாங்க, அதில் சாதாரணமாக 200 பேர் எங்கிட்ட அரிசி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து 100 ரூபா தான் நம்மளுக்கு வருமானம் வந்தது. ஆனால் வந்து இதுக்காக நம்ம சிறப்பாக வந்து செலவு பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம அதே வேலையை கேஸ் கொண்டு போகிறோம், அந்த ஊருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் தான் நம்ம டிராவல் வந்து அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு கஸ்டமரையும் வந்து நம்ம பர்சனலாக தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ தெரிஞ்சுக்க மூலியமாக நம்ம சேல்ஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தராக வந்து நம்மக்கிட்ட டைஅப் பண்ணி விடும்போது நாம் அவங்களுக்கு ப்ராப்பராக சப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளோட லாபத்தையும் வந்து அதிகப்படுத்த முடியும். அதனால் இந்த கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டெலிவரி மேன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இதையே ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் நிச்சயமாக டெவலப் பண்ண முடியும். அதே போல் ஒரு கேனுக்கு வந்து ஆரோ வாட்டர் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஆரோ வாட்டர் சப்ளையராக இருக்காங்க. இப்போ அந்த வந்து அதுக்காக தனியாக நடந்துட்டு இருக்கிற அந்த கஸ்டமரே வந்து அந்த வீட்டுக்கு அரிசி வேணுங்களா அதை மாதிரி கேட்டு ஆர்டர் எடுத்து அதை சப்ளை பண்ணுற மூலியமாக கூட கண்டிப்பாக அதுலேயுமே வந்து ஒரு இதில் வந்து ஒரு 5 ரூபா ஒரு தண்ணிக்கானுக்கு வந்து 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஆனால் ரைஸ்னு பார்க்கும்போது ஒரு சிப்பத்துக்கு வந்து 100 ரூபா 150 ரூபா அது மாதிரி ப்ராஃபிட் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணி சப்ளையரே வந்து ரைஸ் எடுத்து பண்ணும்போது இந்த கஸ்டமரும் அதிகமாகுவாங்க, இன்னொரு வந்து ப்ராஃபிட் ரேஞ்சும் வந்து அதிகமாகும். அதனால் இது ஒரு சின்ன ஐடியா தான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இல்லை இந்த ஆரோ வாட்டர் சப்ளை பண்ணுறவங்க சரி, சைடில் இன்னொரு ட்ராக்கை இந்த பிஸ்னஸ் அமைச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் தனியாக இதுக்குன்னு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியது. ஏன்னா அந்த வழியாக தான் நீங்கள் போகிறீங்க, அந்த வழியாக தான் வர்றீங்க. கலெக்ஷன் பண்ணுறக்கா இருந்தாலும் சரி, இல்லை சப்ளை பண்ணுறக்கா இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம வந்து கன்சியூமரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதனால் இதை மாதிரி
கேஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோ ஆரோ வாட்டர் சப்ளை பண்ணுறவங்களோ இதை மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக நான் இந்த பதிவானது உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.